எஸ் டே ஸ்டூடெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு ஒன் அண்ட் ஆல் இப்போ நம்ம ம வேர்ல்டு ஆஃப் மைக்ரோப்ஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக்ஸ் அதோட கன்டினியூட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மைக்ரோப்ஸ் மைக்ரோப்ஸ் வந்து எந்த விதத்தில் நம்ம அப்ளை பண்ணுறோம் அதனால் நம்ம எப்படின்னா பெனிஃபிட் அடைகிறோம் எப்படிலாம் வந்து நம்மளுடைய லைஃப்பில் வந்து அது வந்து ஃபங்க்ஷன் ஆகுது எப்படின்னா நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது இல்லை எப்படிலாம் நம்மளுக்கு வந்து ஹார்ம்லஸ்ஸாக ஹார்ம்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் ஓகேங்களா இட்ஸ் அ கான்ட்ரிபியூஷன் டு ஹியூமன் வெல்ஃபேர் மெனி வேஸ் இன் திஸ் செக்ஷன் வில் ஸ்டடி அபவுட் திஸ் ஓகே மைக்ரோப்ஸ் இன் அக்ரிகல்ச்சர் அக்ரிகல்ச்சர் ரொம்ப முக்கியமான ரோல் ஏன்னா தி சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம் தட் இஸ் கால் அ பிரேக் டவுன் ப்ராசஸ் ஓகே இப்போ நம்ம கீழே விழுக்கக்கூடிய இலைத்தலைகளில் இருந்து ஆர்கானிக் வேஸ்ட் எல்லாத்தையும் டீகம்போஸ் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோப்ஸ் தான் எஸ்பெஷலி இது காமனாகவே அவர் சொல்லுவாங்க ஒரு சைக்கிளிங் மினரல்ஸ் ஆர்கானிக் கண்டன்ட்ஸ் இதெல்லாம் ஒரு சைக்கிள் நடக்கணும் அப்படின்னா பயாலஜி பயோஜியோ கெமிக்கல் சைக்கிள்னு சொல்லுவோம் பயோஜியோ கெமிக்கல் சைக்கிள்னு சொல்லுவோம் ஸோ இதுக்கு முக்கியமாக ரெண்டு ஆர்கானிசம் உலகத்தை தேவைன்னு சொல்கிறாங்க ஒன்று வந்து பாக்டீரியா இன்னொன்று ஃபங்கஸ் ஸோ இந்த ஃபங்கையும் பாக்டீரியாவும் இல்லை அப்படின்னா உலகத்தில் எந்த ஆர்கானிசத்துக்கும் ஃபர்தராக வந்து உணவுன்றதே கிடைக்காம போயிருக்கும் ஏன்னா ஏற்கனவே வாழ்ந்த ஆர்கானிசம்ஸ் விட்டு சென்ற எச்சங்கள்லையும் எல்லாம் அந்த ஆர்கானிசம் இறந்து அது மக்கி டீகம்போஸ் ஆகி அது வந்து திருப்பி அடுத்து வாழக்கூடிய அதில் அடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷனில் வரக்கூடிய ஆர்கானிசத்துக்கு உணவாக பயன்படும் ஸோ இதுதான் ப்ராசஸ் இதாக சைக்கிளிங் அப்படின்னு சொல்கிறது இந்த சைக்கிளிங் ப்ராசஸ்க்கு முக்கியமான என்ன பார்க்கணும் அப்படின்னா அந்த ஆர்கானிக் அண்ட்ட சிம்பிள்வே பண்ணக்கூடிய டிகம்போஸிங் பண்ணக்கூடியது யாரும் பார்த்தீங்கன்னா மைக்ரோப்ஸ் எஸ்பெஷலி பேக்டீரியா அண்டு ஃபங்கை ஓகே ரைட் ஸோ நாட் ஓன்லி திஸ் அது மட்டும் இல்லாமல் மைக்ரோப்ஸ் யூஸ் யூஸ் பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ் ஸோ இன்செக்ட் அண்டு பெஸ்டிசைட் ஓகே இன்செக்டிசைடு அண்ட் பெஸ்டை பூச்சிகள் ஓகேவா அதுகளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஏஜென்ட்ஸாகவும் பயன்படுத்துகிறாங்க மைக்ரோஸ் ப்ளே அண்ட் இம்பார்ட்டண்ட் ரோல் இன் அக்ரிகல்ச்சர் அஸ் பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ் அண்டு பயோ ஃபர்டிலைசர்ஸாக யூஸ் பண்ணுறாங்க மைக்ரோஸ் பிளே வைட்டல் ரோல் இன் த சைக்கிளிங் ஆஃப் எலிமெண்ட்ஸ் லைக் கார்பன் நைட்ரஜன் ஆக்சிஜன் அண்ட் சல்ஃபர் அட் ஆல்சோ பாஸ்பரஸ் ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் அது ரீசைக்கிளிங் ப்ராசஸ் இதுதான் ஏன்னா அது அடுத்து வந்து ரீசைக்கிள் ஆகணும் ஒரு ஆர்கானிசத்துலேருந்து சாயிலில் வந்து திரும்பி சாயில் இருந்து பிளான்ட்டுக்கு போய் இது சைக்ளிங் ப்ராசஸ்க்கு முக்கியமாக அந்த மைக்ரோப்ஸ் வந்து இவ்வளோது ஹவு த மைக்ரோப்ஸ் ஆர் யூஸ் எஸ் அ பயோ ஃபெர்டிலைசர் பாருங்கள் எப்படி வந்து பயோ ஃபர்டிலைசராக இயற்கை உரமாக எப்படியாக ஓகேவா இது செயல்படுது மைக்ரோர்கனிசம் விச் என் சாயில் வித் நியூட்ரியன்ஸ் ஆர் கால்ட்ஸ் பயோ ஃபர்டிலைசர்ஸ் சாயிலோட நியூட்ரியன்ஸை என்ரீச் பண்ணுது ரைட் எப்படியெல்லாம் என்ன பாக்டீரியா சைனோபாக்டீரியா அண்டு ஃபங்கை ஆர் த மெயின் சோர்ஸ் ஆஃப் பயோ பயோ ஃபர்டிலைசர் என்ன சொன்னோம் பாக்டீரியா சைனபாக்டீரியா அண்டு ஃபங்கை இவங்க தான் வந்து பயோஃபர்டிலைசியில் முக்கியமான ரோல் வகிக்கிறாங்க எப்படின்னு பாருங்கள் ஓகே இந்த நைட்ரஜன் இஸ் ஒன் ஆஃப் த மெயின் சோர்ஸ் ஆஃப் தி பிளான் நியூட்ரிஷன் இந்த நைட்ரஜன் வந்து பிளான்ட்டோட ப்ரோட்டீன் காம்பவுண்ட்ஸுக்கு அது நியூக்ளியஸ் ஃபார்மேஷனுக்கு குளோரோபிளாஸ் ஃபார்மேஷனுக்குலாம் இந்த நைட்ரஜன் மினரல்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான தேவை ஸோ இது வந்து டைரெக்டாக அதால் எடுத்துக்கிற முடியாது சாயிலேருந்து டைரெக்டாக நைட்ரஜனாக எடுத்துக்கிற முடியாது அதை வேறு ஃபார்மேட்டில் நைட்ரேட் அண்டர் ஃபார்மட்டில் தான் எடுக்க முடியும் யார் பிளான்ஸ் அப்போ அதை மாற்றி கொடுக்குறது யார் ஸோ நைட்ரஜன் இஸ் ஒன் ஆஃப் த மெயின் சோர்ஸ் ஆஃப் அ பிளான் நியூட்ரிஷன் இந்த அட்மாஸ்பியர் நைட்ரஜன் ஹஸ் டு பி கன்வெர்டட் டு அவைலபிள் ஃபார்ம் ஆஃப் நைட்ரஜன் புரியுங்களா அட்மாஸ்பியர் நைட்ரஜனை பிளான்ட்டால் அப்படியே எடுத்துக்க முடியாது ஸோ அது எப்படி மாற்றப்படுது அவைலபிள் ஃபார்ம் ஆஃப் நைட்ரஜனாக மாற்றப்படுது திஸ் இஸ் டன் பை மைக்ரோப்ஸ் ஏதர் ஃப்ரீ லிவிங் கண்டிஷன் ஆர் பை சிம்பாட்டிக் ரிலேஷன்ஷிப் அப்படி வளர்க்கும் போது அந்த மைக்ரோப்ஸ் வந்து மேபி ஃப்ரீ லீவிங்காக இருக்கலாம் அதர்வைஸ் என்னவாக இருக்கலாம் இட்ஸ் அ சிம்பியாட்டிக் ஃப்ரீ லிவிங்னா இண்டிவிஜுவலாக இருக்கும் இண்டிவிஜுவலாக அந்த மைக்ரோப்ஸ் வந்து என்ன ஒன்றும் தே ஆர் இன்வால்வ் இன் தி நைட்ரஜன் ஃபிக்ஸேஷன் இருக்கும் இல்லைனா சிம்பியாட்டிக் ரிலேஷன்ஷிப்பை சொல்லுவாங்க சிம்பியாட்டிக் ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒன்று இருக்கும் இட்ஸ் கால் வந்து ரைசோபியம் சொல்லுவோம் இட்ஸ் அ சிம்பியாட்டிக் ரிலேஷன்ஷிப் விட்வின் தி ஆர் லெகும் பிளான்ஸ் ரூட் நாடுல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த பிளான்ஸ் சொல்கிறோம்ல அதோட சிம்பியாடிக் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கொள்வது எஸ்பெஷலி அசோட்டோபாக்ட நாஸ்டாக் இதெல்லாம் வந்து வந்துன்னா ஃபில்லிங் சிம்பியாட்டிக் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒன்று ரைசோபியம் அண்டு ஃப்ராங்கியா ஃபிராங்கியாங்கிறது பெரிய பெரிய மரங்களில் ரூட்டுகளோட என்ன பண்ணுவோம் தேகிறது கான்டாக்டர் சிம்பியாட்டிக் ரிலேஷன்ஷிப் பண்ணக்கூடிய ஒரு ஆர்கானிசம் ஸோ இந்த சிம்பியாட்டிக் ரிலேஷன்ஷிப்னா உங்களுக்கு தெரியும் போத் ஆஃப் த பெனிஃபிட் ரெண்டு ஆர்கானிசம் இணைந்து வாழும் இல்லை சர்வை பண்ணும் அப்படி சர்வை பண்ணும்போது அது ஒன்றோட ஒன்று சர்வை சர்வைவிங் பீரியடில் ஒன்றுக்கு ஒன்று என்ன ஒன்று அட்வான்டேஜஸாக துணையாக இருக்கும் இதுதான் சிம்பேட்டிக்கில் போத் ஆஃப் பெனிஃபிட்டல் ரெண்டு ஆர்கானிசமும் பயனடையக்கூடியது ஸோ இது வந்து நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது நைட் அடுத்து வந்து மைக்ரோப்ஸ் எ பயோ கண்ட்ரல் ஏஜென்ட் முக்கியமானது எப்படி இன்றைக்கி வந்து பெஸ்டிசைடு இன்செக்டிசைட்ஸ்னால் வந்து தே ஆர் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க இது வந்து வெரி டாக்ஸிக் டு தி டுவரான்மெண்ட் நாட் ஒன்லி த பெஸ்ட் அந்த பெஸ்ட்டுக்கு மட்டும் இல்லை நம்மளுடைய என்வரான்மெண்டும் அது வந்து அந்த பொயூஷனாக வந்து பொல்யூஷனாக க்ரியேட் பண்ணுது இட் வில் பி சஃபோர் டு அதர் ஆர்கானிசம்ஸ் ஓகே ஸோ இது இப்போ இதுக்கு பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ் தட் மீன்ஸ் பயாலஜிக்கல் மெத்தடில் எப்படி தீர்வு காணலாம் அப்படி பண்ணோம்னா நம்மளோட என்வார்மெண்ட்டில் ஏற்படக்கூடிய பொல்யூஷனை தடுக்கலாம் அது எப்படின்னு பாருங்களேன் மைக்ரோ ஆர்கானிசம் யூஸ் ஃபார் கண்ட்ரோலிங் ஹார்ம்ஃபுல் ஆர் பேத்திஜெனிக் ஆர்கானிசம் அண்ட் பெஸ்ட் ஆஃப் பிளான்ட்ஸ் ஆர் கால்டு பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ் ஓகேவா யார் யூஸ் பண்ணுறாங்க ஆர்கானிசத்தை யூஸ் பண்ணி அந்த பெஸ்ட்டையோ இல்லை இன்செக்ட்ஸையோ ஓகேவா வராமல் இல்லை இன்ஃபெக்ட் பண்ணாமல் தடுக்கிறது இதுக்கு பேர் தான் பயோபெஸ்டிசைட்ஸு அதுக்கு முக்கியமாக வர்றது பேக்டீரியா பார்த்தீங்கன்னா பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பேக்டீரியா பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேக்டீரியா இந்த பேக்டீரியா வந்து நார்மல் பேக்டீரியா கிடையாது ஓகேவா ஸோ நார்மலாக இருக்கக்கூடிய பேக்டீரியா தான் அந்த நார்மலாக இருக்க பேக்டீரியாவை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்ப்போம் ஓகே நார்மலாக இருக்க பேக்டீரியாவில் இதை தே கேன் ப்ரொடியூஸ் ஒன் ஆஃப் த ப்ரோட்டீன் க்ரை ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ரோட்டீன் காம்பவுண்ட்ஸை யூஸ் பண்ணும் தே கேன் ப்ரொடியூஸ் டாக்ஸிக் அந்த ப்ரோட்டீன் என்னது டாக்ஸிக்காக இருக்கும் ஓகேவா ஸோ அந்த ப்ரோட்டீன் அந்த உருக்கக்கூடிய அது தே கேன் ப்ரொடியூஸ் எ ஸ்போர்ஸ் சின்ன சின்ன உருளை ஸ்போர் லைக் ஸ்ட்ரக்சரை ப்ரொடியூஸ் பண்ணும் அதில் மாதிரியான டாக்ஸிக் ப்ரோட்டீன் இருக்கும் இதில் பேசுலஸ் துரிஞ்சியன்சஸ் ஒரு பேக்டீரியா இட் கேன் ப்ரொடியூஸ் எ ஸ்போர் தட் ஸ்போர் இஸ் டாக்ஸிக் ஓகேவா ரைட் இப்போ இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பேசுலஸ் துரிஞ்சியன்சிஸை ஜெனடிக்கல் இன்ஜினியரிங் மூலமாக ஓகேவா ஒரு பிளான்ட்டுக்குள்ளே செலுத்தலாம் அப்படி இல்லைன்னா இதை வந்து என்ன பண்ணலாம் வாட்டரை டிசால்வ் பண்ணி அந்த பிளான்ட் இன்ஃபெக்ட் பண்ண இடத்துல ஸ்ப்ரே பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்போஸ் வந்து எல்லா லீஃப்லையும் இருக்கும் இந்த டாக்ஸிக் ஸ்போரோட நேச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது இந்த சாப்பிட போது பார்த்திங்கன்னா இன்செக்ட்ஸ் அந்த இன்செக்டை மட்டும் அட்டாக் பண்ணும் ஸோ அந்த இன்செக்ட் சப்போஸ் இந்த பிளான்ட்டை சாப்பிட வந்துச்சுன்னா அதோடய லீஃபில் வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணி வச்சுனோம்னு வச்சுக்கோங்க அப்போ அதோடய டாக்ஸிக் வந்து அந்த ஏன்னா அது இன்செக்ட்ஸ்குள்ளே போயிடும் இன்செக்ட்ஸில் போய் அந்த இன்செக்ட் வந்து கொஞ்சம் நாளில் அந்த இன்செக்ட்ஸ் இன்செக்ட்ஸை டெஸ்ட்ராய் ஆகி இறந்து போயிடும் ஓகே இந்த டாக்ஸிக் நம்மளுக்கு தீங்கு உழைக்குமா அப்படின்னு கேட்டால் இல்லை இது வரைக்கும் எந்த விதமான ரிப்போர்ட்டும் கிடையாது ஸோ இட்ஸ் எ பயாலஜிக்கல் திங்ஸ் அப்படின்னால என்வாரன்மெண்டல் பொல்யூஷன்ஸ் கிடையாது ஒன்று இது வரைக்கும் நம் நம்மளுக்கு ஹியூமனுக்கு தீங்கு உழைக்குமான்றது எந்த விதமான என்னது ரிப்போர்ட் சயின்டிஃபிகல் ரிசர்ச் இதுவும் இது கிடையாது ஓகேங்களா ரைட் ஸோ இது ப்ரோட்டீன்ஸ் கால் இஸ் அ கிரே ப்ரோட்டீன் திஸ் ப்ரோட்டீன் இஸ் எ டாக்ஸிக் டு த இன்செக்ட் லார்வா இந்த ப்ரோட்டீன் யாருக்கு டாக்ஸிக்காக இருக்குது லார்வே இன்செக்ட் டு லார்வே அண்ட் கில் த ஸ்போர்ஸ் ஆஃப் பேசுலர்ஸ் துரிசியன்சிஸ் இப்போ இந்த சேக்கெட்ஸ் ஃபார்ம் பைப் சின்ன சின்ன பைப்பு பைப் போன்ற பாக்கெட்டில் என்ன பண்ணுறாங்க அடைச்சி வைக்கிறாங்க இதை கொஞ்சம் வாங்கி தண்ணியில் நம்ம என்ன பண்ணலாம் கரைச்சி அப்படியே ஸ்ப்ரே பண்ணோம்னா அதில் அந்த இன்ஃபெக்டர் லீவ்ஸ் இருக்கிற இடத்துல ஸ்ப்ரே பண்ணால் ஃபர்தராக வந்து இந்த அந்த இன்செக்ட்ஸ் அந்த பெஸ்ட் இது சீர் அட்டாக் பண்ண லீஃப் ஓகே பெஸ்ட்டை அட்டாக் பண்ண லீஃப் பக்கத்தில் அப்படி ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா ஃபர்தராக இது என்ன வராது வந்து சாப்பிட வராது ரைட் ஓகே ரைட் மைக்ரோப்ஸ் இன் இண்டஸ்ட்ரீஸ் ஓகேவா இப்போ வந்து நம்ம அக்ரிகல்ச்சர் பார்த்தோம் இண்டஸ்ட்ரீஸில் மைக்ரோசாஃப்ட் ரோல் என்ன ரொம்ப முக்கியமானது ஏன்னா இன்னைக்கு வந்து இண்டஸ்ட்ரியல்ஸ் வந்து கமர்ஷியலாக ரொம்ப லெவலில் கமர்ஷியலாக நிறைய யூசேஜஸ் இருக்குது ஓகேவா அதில் பாருங்கள் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஃபெர்மெண்டட் பெவரேஜஸ் ஓகே ப்ரொடக்ஷன் ஆஃப் ஃபெர்மெண்டேட்டட் ஓகேவா ஃபெர்மெண்டட் பெவரேஜஸ் அப்படின்னு சொல்லுவோம் பெவரேஜஸ் அப்படின்னா இந்த ட்ரிங்கிங் ஐட்டம்ஸ் ஓகேவா ஸோ பெவரேஜஸ் லைக் ஒயின்ஸ் ஆர் ப்ரொடியூஸ் பை தி ஃபெர்மெண்டேஷன் ஆஃப் கிரேப் ஓகே நம்மளுடைய திராட்சையில் வந்து ஃபெர்மெண்டேஷன் பண்ண வச்சு அதில் வந்து ப்ரிப்பர் பண்ணக்கூடியதுதான் அது ஒயின் ஓகேவா ஸோ இது வந்து என்ன ஆர்கானிசம் யூஸ்ரோ பண்ணுறா யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாக்ரோமைசஸ் செரிவிசிஏ என்ன யூஸ் பண்ணுறாங்க சாக்ரோமைசஸ் செரிவிசிஏ அப்படின்னு சொல்லக்கூடிய ஈஸ்ட் ஓகே இதை போட்டு நம்ம என்ன பண்ணோம் அந்த ஃப்ரூட்ஸை வந்து போட்டு வச்சோம்னா ஃப்ரூட்ஸ் அப்படியே ஃபெர்மெண்டேஷன் உதிக்க ஆரம்பிக்கும் ஆனரோபிக் ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸிங் நடந்து அது வந்து நம்மளுக்கு வந்து ஆல்கஹாலிக் தட் இஸ் அ கான் நத்திங் பட் தி ஒயின் வந்து ப்ரிப்பர் ஆகும் ஓகேங்களா ரைட் தட் க்யூரிங் ஆஃப் காஃபி பீன்ஸ் டீ லீவ்ஸ் அண்டு டொபோக்கோ லீவ்ஸ் எஸ்பெஷலி இப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம் காஃபி டீ இதெல்லாம் அதில் ஒரு நல்ல ஃப்ளேவர் அதாவது இதில் பிசர்வேஷனுக்கு எதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மைக்ரோப்ஸ் யூஸ் பண்ணுறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் பீன்ஸ் ஆஃப் காஃபி காஃபி கொட்டை சொல்கிறோம்ல அதுதான் பீன்ஸ் ஆஃப் காஃபி அண்டு கொக்கோ கொக்கோ யூஸ் பண்ணக்கூடியது கொக்கோவும் அது ஒரு சீட்ஸாக எடுப்பாங்க லீவ்ஸ் ஆஃப் டீ டொபோக்கோ ஆர் ஃபெர்மெண்டட் பை த பேக்டீரியா பேசிலஸ் மெஹாத்தீரியம் இந்த பேக்டீரியா பேசுலஸ் மெராத்தீரியம் பேக்டீரியா வந்து திஸ் கீவ்ஸ் தி ஸ்பெஷல் அரோமா ஓகேவா நம்ம சாப்பிடக்கூடிய டீ அது வந்து காஃபி அதோட மேனுஃபேக்சரிங்க்கு இதை யூஸ் பண்ணுறாங்க அதனால் நல்லா என்னது ஸ்மெல் அரோமா கிடைக்கிது அண்ட் ஆல்சோ ப்ரிசர்வ் ப்ரிசர்வேஷனும் ஒரு வகையில் பண்ணுறதுக்கும் இது ஹெல்ப் ஆகுது ஓகே ரைட் ப்ரொடக்ஷன் ஆஃப் கர் தயிர் ஓகே நம்ம என்ன பண்ணணும் உரையை ஊற்றி வைக்கிறோம்னா வீட்டில் வீட்டில் பாலில் உறவு ஊற்றி வச்சோம்னா என்ன பண்ணுவா நம்மளுக்கு தயிர் கிடைக்கும் அதுதான் ப்ரொடக்ஷன் யார் லாக்டோபேசில ஸ்பீசிஸ் எப்படி வசிக்கணும் லாக்டோபேசிலஸ் எஸ்பி எப்படியாச்சுக்கணும் ஸ்பீசிஸ் கன்வெர்ட்ஸு மில்க் டு கர்ட் ஓகே அப்போ நம்ம பால் தயிராக மாற்றுறதுக்கு யார் ஹெல்ப் பண்ணுறா லாக்டோபேசில அப்படின்னு சொல்லக்கூடிய பேக்டீரியா மறந்துடுறாயிங்க ஓகே ஸோ அந்த ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆர்கானிக் ஆசிட்ஸ் ஸோ அந்த பிளான்ட் மெட்டீரியல் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஆசிட்ஸ் போயிடுறா ஆர்கானிக் ஆசிட்னு சொல்லுவோம் அது என்னென்ன ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க ஒரு அக்சாலிக் ஆசிட் அசிட்டிக் ஆசிட் சிட்ரிக் ஆசிட் ஆர் ப்ரொடியூஸ் பை ஃபங்கஸ் அஸ்பர்ஜிலஸ் நைஜர் ஓகே அந்த ஃபங்கையிலிருந்து ஆர்க் ஆர்கானிக் ஆசிட்ஸ் வந்து ப்ரொவ் பண்ணுறாங்க நவு ம் ஆன்சைம்ஸ் கேன் ப்ரொடியூஸ் என்சைம்ஸ் லைக் லிப்பேசஸ் ஓகே லிப்பேசஸ் இன்வெர்டேஸ் புரோட்டியேசஸ் அண்டு குளுக்கேஸ் ஓகே குளுக்கோஸ் போடுறாங்க ஓகே குளுக்கோஸ் ஆக்சிடேஸ் தான் திட் மீன்ஸ் கிளைக்காலேசிஸில் வரும் குளுக்கோஸ் ஆக்சிடேஸ் ஆர் டிரைவ்ட் ஃப்ரம் தம் மைக்ரோப்ஸ் ஓகே இது இந்த மாதிரி இருக்கிறாங்க மைக்ரோப்ஸ்ங்கிறது யாரும் இருக்காங்க லிப்பேஸு இன்வெர்டேஸ் ப்ரோட்டியேசஸ் அண்டு குளுக்கோஸ் ஆக்சிடேசஸ் ஆர் டிரைவ் ஃப்ரம் தி மைக்ரோப்ஸ் மைக்ரோப்ஸ்லேருந்து எடுக்கக்கூடிய என்சைம்ஸ் அண்ட் ஆல்சோ ஈஸ்ட் உங்களுக்கு தெரியும் ஈஸ்ட் ஒன் ஆஃப் மைக்ரோப்ஸ் ஃபங்கையில் வரக்கூடியது அதை தான் சொன்னோம் சாக்ரமைசஸ்வீஸ் என்ன ஓகே ரைட் இஸ் இட்ஸ் அரிச் சோர்ஸ் ஆஃப் விட்டமின் பி காம்ப்ளக்ஸ் ஓகே அதில் அதிகமான இருக்குது விட்டமின் பி இருக்குது அப்படின்னா ஓகேவா ரைட் இதுதான் வந்து மைக்ரோப்ஸ் இன் இண்டஸ்ட்ரீஸில் அதிகமான பெனிஃபிட்ஸ் என்னது பெவரேஜஸ் ஆல்கோலிக் பெவரேஜஸ் சொல்லுவோம் ஆல்கோலிக் ட்ரிங்கிங்ஸ் ஓகே கீ டீ காஃபி ஓகேவா அது ப்ரொடக்ஷன் ஆஃப் கர் அண்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆர்கானிக் ஆசிட் அண்ட் விட்டமின்ஸ் நவ் மைக்ரோப்ஸ் இன் மெடிசன் முக்கியமான உலகம் இன்றைக்கி மைக்ரோப்ஸில் ம மைக்ரோப்ஸும் அது மூலியமாக ப்ரொப்பர் பண்ணக்கூடிய மெடிசின்ஸும் எப்படி வந்து நம்மளுடைய பல நோய்கள் வந்து எப்படி காப்பாற்றுது அப்படின்றது தான் இதில் மைக்ரோப்ஸ் இன் மெடிசின் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆன்டிபயோட்டிக்ஸ் வாட் இஸ் ஆன்டி பயோட்டிக்ஸ் அப்படின்னா ஆன்ட்டினா அர்த்தம் பயோட்டிக்ஸ்னால் லிவிங் திங்ஸ் ஒரு லிவிங் திங்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக செயல்படிய ஒரு சப்ஸ்டன்ஸ் இதுதான் கான்செப்டு ஸோ அதாவது எப்படி சொல்லணும் அப்படின்னா ஒரு பயாலஜிக்கல் திங்ஸ் அதாவது ஒரு மைக்ரோப்ஸ்லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு பொருள் இன்னொரு மைக்ரோப்ஸை கில் பண்ணுச்சுன்னா அதுக்கு பேர் ஆன்டிபயாட்டிக்ஸ் நல்லா வச்சுங்க திரும்பி சொல்கிறேன் ஒரு மைக்ரோப்ஸ்லேருந்து செப்பரேட் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு சப்ஸ்டன்ஸ் இன்னொரு மைக்ரோபியல் சர்வைவில் தடுத்தாலோ இல்லை கில் பண்ணாலோ மைக்ரோப்ஸை கில் பண்ணாலோ இதுக்கு பேர் என்னது ஆன்டிபயாட்டிக்ஸ் அதுதான் அதான் பயாலஜிக்கல் சப்ஸ்டன்ஸ் கேன் கில் த ஆக்டிவிட்டி ஆஃப் அனதர் ஆனால் அது மைக்ரோப்ஸ் அந்த பயாலஜிஸ்லாம் ஏன் சொல்கிறோம் அது இன்னொரு மைக்ரோப்ஸ் எடுக்கப்பட்டது அது ஆன்டிபயோட்டிக்ஸ் ஓகேவா தீஸ் ஆர் மெட்டபாலிக் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம் சொன்னோம் இல்லையா ஏதாவது ஒரு மைக்ரோப்ஸ்லேருந்து எடுக்கப்பட்ட பொருள் ஒரு மைக்ரோப்ஸ்லேருந்து கிடைக்கப்பட்ட இல்லை அதுலேருந்து செப்பரேட் பண்ணக்கூடிய ஒரு பொருள் அப்போ ஒரு மைக்ரோபியல் ஆர்கானிசம் மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி மூலியமாக ஒரு ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ் விச் ஆர் வெரி லோ கான்சென்ட்ரேஷன் அந்த சப்ஸ்டன்ஸை ரொம்ப கம்மியான அளவு எடுத்து என்ன பண்ணுறோம் இன்கிபிட்டரி ஆர் என்னது டி டெர்மினல் ஓகேயா சாரி டெட்ரிமெண்டல் டு அதர் மைக்ரோஸ் மற்ற மைக்ரோ ஆர்கானிசம் வளராமல் மாதிரி தடுக்கிறதுக்கு பேர் தான் அது ஆன்டிபயாட்டிக்ஸ் ஓகேவா ஸோ இது வந்து ஒரு ஆக்சிடண்டாக தான் யார் ஒரு விபத்தாக தான் நம்ம வந்து நம்ம அலெக்சாண்டர் ஃப்ளம்மிங் வந்து இதை என்ன பண்ணார் கண்டுபிடிச்சார் இயன்டீன் டுவெண்ட்டி நைனில் வேர்ல்டு வார் டூ அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட அடுத்த மெடிசின்ஸ் ப்ரிப்ரேஷனுக்கு ரிசர்ச்சுக்கு போனாங்க ஓகே அப்போ அப்போ போகும்போது அவங்களுடைய பழைய வெசல்ஸ் ஓகே லேபில் இருக்கக்கூடிய பழைய வெசல்ஸை எடுத்து வாஷ் பண்ணலான்னு போகும்போது அதில் சில இடத்துல அவங்க ஏற்கனவே அந்த பழைய வெசலில் எதை வளர்த்துருந்தாங்க அப்படின்னா பேக்டீரியா வளர்த்து ரிசர்ச் பண்ணியிருந்தாங்க ஓகே ரிசர்ச் பண்ணி முடிச்சுட்டு அதை அப்படியே வச்சுருந்தாங்க திருப்பி அடுத்த ரிசர்ச்சுக்கு அந்த வெசல்ஸ் எடுத்து கழுவ போகும்போது அந்த பேக்டீரியா வளர்த்துருந்தாங்களோ இல்லை அந்த வெசல்ஸை ஓல்டு வெசல்ஸில் பேக்டீரியா வளர்த்தாங்க சில இடத்துல பேக்டீரியா வளர்ந்துருந்த இடத்துல திருப்பி பேக்டீரியாவை காணோம் ரவுண்ட் ரவுண்டாக சொட்ட சொட்டையாக பிளாக்காக தெர் இஸ் நோ பாக்டீரியல் குரோத்தை பார்த்துருக்காரு அலெக்ஸாண்ட் ஃபிளமிங் ஸோ நம்மளாக இருந்தால் என்னோ கழுவி போட்டு போயிருப்போம் அவர் என்ன பண்ணார் ஏ அந்த இடத்துல பேக்டீரியா வளரன்னு யோசித்தார் மற்ற எல்லா இடத்துலையும் பேக்டீரியா வளர்ந்துருக்கு அங்கே அங்கே பாக்டீரியா சர்வைவல் வில் பி மிஸ்ஸிங் ஐ ஒய் அப்படின்னு ஒரு திங்க் பண்ணார் அப்போ அந்த இடத்துல என்ன பார்த்துருக்காருன்னா ஃபங்கஸ் வளர்ந்துருக்கு அந்த பாக்டீரியா இருந்த இடத்துல ஒரு சில ஃபங்கஸ் வளர்ந்துருக்கு அதை எடுத்து எடுத்து டெஸ்ட் பண்ணுறாரு அப்படி டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது தான் அவருக்கு பென்சிலின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆன்டிபயோட்டிக் வந்து மொதல் முதல் பிரிச்சுருக்கிறாங்க ஓகே ஸோ அந்த பென்சிலின் அப்படின்னு சொல்லக்கூடிய பென்சிலின் நொட்டேட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபங்கஸ்லேருந்து செப்பரேட் ஆகுறவடைய தான் பென்சிலின் புரியுங்களா அந்த பென்சிலின் வந்து மே பேக்டீரியா வளர தடுத்துது தான் அவர் வந்து ஒரு ஆக்சிடென்டெலாம் வெசலில் கழுவு போகும்போது யோசித்தார் ஏன் இந்த இடத்துல பேக்டீரியா வளரலை அப்படின்னு யோசிச்சதுனால ஒரு பெரிய ஒரு இன்வென்ஷன் தான் ஆன்டிபயோட்டிக்ஸ் இன்றைக்கி நீ டாக்டர்கிட்ட போனீங்கன்னா சொல்லுவாங்க ஒரு ஆன்டிபயோட்டிக் போட்டிருக்கேன் சரியாயிரும் அப்படின்னு ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க ரெகுலராக ஸோ தட் இஸ் அ சப்ஸ்டன்ஸ்

ஸ்டெப்டோமைசிஸ் எரித்ரியஸ் இதுவும் வந்து பாக்டீரியாவோட தான் எரித்ரோமைசின் தென் பேசிலஸ் அப்டூலிஸ் அதுவும் பேக்டீரியாவோட ஒரு ஆர்கானிசம் தான் பேக்சிலஸ் அப்டியூலஸ் இதில் இருந்து எடுக்கக்கூடியது பேசிட்ராசின் ஓகேவா நெக்ஸ்ட் ஃபங்கை ஃபங்கல் ஆர்கானிசம் தெரியும் ஓகேவா இட்ஸ் ஃபங்கையிலருந்து பென்சிலியம் நொட்டேட்டம் இட்ஸ் அ கெட் ஃப்ரம் தி பென்சிலின் இதுதான் முத முதல் எடுக்கப்பட்ட ஒரு ஆன்டிபயோட்டிக் ஸோ பென்சிலின் ஆன்டிபயோட்டிக் இதிலிருந்து பிடிச்சிருக்கிறாங்க பென்சிலியம் நொட்டேட்டம் அண்டு செபோஸ்போரியம் ஆ ஆக்ரிமோனியம் செப்பலோஸ்போரியம் ஆக்ரிமோனியம் இருந்து செப்பலோஸ்போரின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்டிபயோட்டிக்ஸை செப்பரேட் பண்ணலாம் ஓகே ஸோ திட்ஸ் ஆன்டிபயோட்டிக் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் ஓகே நெக்ஸ்ட்டு வேக்சின்ஸ் நோ ஆண்டிபயோட்டிக்னு சொல்லியாச்சு ஒரு மைக்ரோப்ஸ்லேருந்து எடுக்கப்பட்ட பொருள் இன்னொரு மைக்ரோப்ஸை கெல் பண்ணுச்சுன்னா அதுக்கு பேர் ஆன்டிபயோட்டிக்ஸ் நாவது வேக்சின் வாட் இஸ் இட்லே வேக்சின் வேக்சின் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக ஒரு வாரத்தில் சொல்லணும் அப்படின்னா கில்டு ஆண்டிஜன் அப்படின்னு அர்த்தம் கில்டு ஆன்டிஜன் ஆன்டிஜனை கில் பண்ணி ஆண்டிஜன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிடுறேன் வாட் இஸ் மீன் பை ஆன்டிஜன் அப்படின்னா ஆன்டிஜன் இஸ் நத்திங் பட் தி ஃபாரின் பாடி ஆன்டிஜன் என்ன பேர் ஃபாரின் பாடி ஏன் அது ஃபாரின் பாடி நம்ம உடம்புல இல்லாத ஒரு சப்ஸ்டன்ஸ் நம்ம உடம்புல இல்லாத ஒரு மைக்ரோப்ஸ் அது வந்து வெளியிலேருந்து நம்ம உடம்புக்குள்ள வந்திருக்கு அப்போ அதனால் என்ன சொல்கிறது அது பேர் ஃபாரின் பாடி அந்த ஃபாரின் பாடி வந்து நம்மளுக்கு என்ன காஸ் பண்ணக்கூடாது டிசீஸ் காஸ் பண்ணுறது அதனால தான் அது பேர் என்ன பேர் ஆன்டிஜன் அப்போ த சப்ஸ்டன்ஸ் கம் ஃப்ரம் அதர் வெளியிலேருந்து நம்ம உடம்புக்கு வந்து ஒரு பொருள் நம்மளுக்கு டிசீஸ் காஸ் பண்ணுச்சுனா அதுக்கு பேர் என்ன பேர் ஆன்டிஜென் அப்படின்னு பேர் ஓகே சப்ஸ்டன்ஸ் காஸ் த டிசீஸ் ஓகேவா ஓகே காஸ் அது வந்து வெளியிலேருந்து வந்தனால அதுக்கு பேர் ஃபாரின் பாடின்னு சொல்லுவோம் இப்போ இந்த ஆண்டிஜன் இது நார்மலாக நம்ம உடம்புக்குள்ள உழைஞ்சா நம்மளுக்கு என்ன பண்ண டிசீஸ் காஸ் பண்ணணும் அந்த ஆண்டிஜனையை எப்படி மருந்தாக பயன்படுத்துறது இதுதான் அங்கே கான்செப்ட் அப்போ ஆன்டிஜனை எப்படி மருந்தாக பயன்படுத்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆன்டிஜனை எடுத்து ஓகேங்களா கில் பண்ணுறது கில் பண்ணால் இன்னாக்டிவேட் பண்ணிடுது இன்னாக்டிவேட் பண்ணுறது இதோட அதோட ஆக்டிவிட்டியை டல் பண்ணுறது ஸ்லோயஸ் பண்ணுறது அதாவது ப்ரோட்டின் ஆக்டிவிட்டியை ப்ரோட்டீன் சிந்திஸை டிலே பண்ணுறது ஏதாவது ஒரு விஷயத்தில் அதோடய ஃபங்க்ஷனை குறைக்கிறது இல்லை மொத்தமாக அதை கில் பண்ணி வச்சுருது அப்படி கில் பண்ண ஆண்டிஜன் நம்ம உடம்புக்குள்ள செலுத்தும் போது நம்ம கில் பண்ண நம்ம உடம்புக்குள்ள செலுத்தும் போது அதனால் டிசீஸ் காஸ் பண்ண முடியாது அதனால் என்ன பண்ண முடியாது டிசீஸ் காஸ் பண்ண முடியாது பட் நம்ம பாடி என்ன நினைக்கும் அப்படின்னா அந்த ஆன்டிஜன் கில் பண்ண ஆண்டிஜன் உள்ளே வந்தோன்னே ஐயோ யாரோ ஒரு ஆள் வெளியார் உள்ளே வந்துட்டாங்க நம்மளுக்கு டிசீஸ் காஸ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிவிட்டு அதுக்கு அகென்ஸ்ட்டாக நம்ம உடம்புல என்ன டெவலப் ஆகும் ஆன்டிபாடி டெவலப் ஆகும் புரியுதுங்களா அதுக்கு அகெயின்ஸ்ட்டாக நம்ம உடம்புல ஆன்டிபாடி டெவலப் ஆகும் எதுக்கு அகெயின்ஸ்டாக அந்த கில் பண்ணப்பட்ட ஆன்டிஜன்கேற்ற அகெயின்ஸ்டாக அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடம்புல ஆன்டிபாடி டெவலப் ஆகி நல்லா இம்யூனிட்டி பவர் டெவலப் ஆனோன்னு உண்மையாகவே அந்த நம்ம உண்மையாகவே வெளியில் இருந்து என்வாய்மெண்டில் இருந்து அந்த உண்மையான ஆன்டிஜன் ஓகேவா இப்போ நம்ம கில்டு ஆன்டிஜன் ஏற்றிக்கிட்டோம் உண்மையான ஆன்டிஜன் வந்தாலும் நம்மளுக்கு டிசீஸ் வராது ஏன்னா நம்ம உடம்பு என்ன டெவலப் இருக்கும் அதற்கான ஆன்டிபாடி ரெடியாக இருக்கிறதுனால அந்த ஆன்டிஜன் வந்தோன்னே அதை கில் பண்ணி வெளியே வந்துடும் இந்த மீதி ஆன்டிஜனை இன்ஆக்டிவேட் பண்ணியோ இல்லை கில் பண்ணியோ இல்லை அதோட ஒர்க்கை வந்து சப்ரஸ் பண்ணியோ நம்ம உடம்புல இன்ஜெக்டாக எடுத்துக்கிறோம் பார்த்திங்களா அதுக்கு பேர் தான் வேக்சின் சிம்பிளாக சொல்லணும்னா தடுப்பூசி ஓகே டிசீஸ் வருவதுக்கு முன்னாடி போகிறது வருவாமல் தடுப்பதற்காக ப்ரிவென்ஷன் மெத்தட்ஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடியது இன்றைக்கி அதான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் கொரோனாவில் வேக்சின்ஸ் வேக்சின் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கோம் ஓகே ஏ ஸ்கில்லிங் ஆர் மேக்கிங் ஏ மைக்ரோப்ஸ் இன்ஆக்டிவ் ஓகே இன்ஆக்டிவ்னா என்னது அட்டர்னேட்டன் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது திஸ் இன்ஆக்டிவ் மைக்ரோப்ஸ் ஆர் அன்னேபிள் டு காஸ் தி டிசீஸ் இந்த இன்னாக்டிவ் டிசீஸ் மைக்ரோப்ஸ் என்ன பண்ணாது நம்மளுக்கு டிசீஸ் காஸ் பண்ணாது பட் ஸ்டிமுலேட் த பாடி டு ப்ரொடியூஸ் ஆன்டிபாடிஸ் பட் நம்ம பாடி என்ன என்ன பண்ணணும் ஸ்டுமுலேட் பண்ணிவிடும் தூண்டிவிடும் எதுக்கு அகெயின்ஸ்டாக அந்த டிசீஸ்க்கு நம்ம உடம்புல ஆன்டிபாடி டெவலப்மெண்ட்டுக்கு அது ஹெல்ப் பண்ணும் ஓகேங்களா அதுதான் அங்கே சொல்லு ஓகே ரைட் வேக்சின் ப்ரொடியூஸ் அகெயின்ஸ்ட் டிசீஸ் என்னென்ன வேக்சின்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க அது எந்தெந்த டிசீஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிறாங்க இப்போனா அவங்க நம்ம நார்மலாகவே தெரியும் யாராவது அவங்க வீட்டில் ரிலேட்டிவ்ஸ் யாருக்கா பிறந்தாலோ இல்லை பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் யாராவது அவங்கள இருந்தாங்கன்னா அவங்களுக்கு யாராவது கல்யாணமாக குழந்த பந்தாங்கன்னா அவங்கள்ட கேட்டிங்கன்னா தெரியும் வேக்சினேஷன் ஷெடியூல் போட்டு ஒரு டேப்லெட் காலம் போட்டு ஒரு ஸ்லீப் கொடுத்துருப்பாங்க ஒரு அட்டை கொடுத்துருப்பாங்க வாங்கி பாருங்கள் எப்போ எப்போ என்னென்ன வேக்சின்ஸ் போடணும்னு டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க ஓகேவா ஸோ த லாட் ஆஃப் திங்ஸ் வில் பி தேர் ஓகே இந்த மாதிரி நிறைய என்ன பண்ணாங்க ஷெடியூல் வைஸாக எந்தெந்த ஏஜ்ல என்னென்ன கொடுக்கணும்னு சொல்றாங்க லைவ் அட்டூனேட்டட் லைவ்னா அந்த உயிரோடு இருக்குது அட்டினேட்னா இன்ஆக்டிவ் பண்ணுறது என்னது இன்னாக்டிவாக இருக்குது உயிரோடு தான் இருக்கும் பட் இட்ஸ் ஆர் இன் அதுக்கு நேம் ஆஃப் த வேக்சின் இந்த வேக்சின் பேர் எம்எம்ஆர் எம்எம்ஆர்ன்றது அந்த டிசீஸ் மீசல்ஸ் மம்ஸ் ரூபல்லா இது எல்லாமே இந்த அம்மை நோய்கள் ஸ்கின்ல வரக்கூடியது தட்டம்மை மணல்வாரின்னு சொல்லுவோமா இல்லையா அந்த மம்ஸ் மம்ஸ் அப்படின்றது வந்து என்னது நம்ம அம்மை கட்டு காது கீழே வந்து க என்ன பண்ணுவோம் அதச்சு போய் வருமா இல்லையா அது அம்மை கட்டுன்னு சொல்லுவோம் ரூபல்லா வந்து ஜெர்மானிஸ் மீசல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஜெர்மானிஸ் உடம்பு ஃபுல்லாக ஒரு சர் கலர் ஸ்பேச்சஸ் ஸ்பேச்சஸ்ஸாக வரும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிசிஜி பேசிலஸ் கால்மிட்டி க்யூரைன் அப்படின்றது இதோடய எக்ஸ்பேன்ஷன் பேஸிலஸ் கால்மிட்டி க்யூரைன் இது வந்து டியூபர் க்ளோசஸ் டிபி நோய் வராமல் இருக்கிறதுக்கு நம்மளுக்கு சின்ன பிள்ளைகளே இது போட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ எல்லாமே பிசிஜி வேக்சின் ஓகே நெக்ஸ்ட் இன்ஆக்டிவேட்டட் கில்டு இன்ஆக்டிவேட்டட்னா இந்த கில்டு ஆன்டிஜன் நல்லா கில் பண்ணிக்கிறது வெறும் உடம்பு மட்டும் இருக்கும் ஓகே பாடி மட்டும் நல்லா கில் பண்ணிட்டோம் கில் பண்ணி ஸோ இன்ஆக்டிவேட்டட் போலியோ வைரஸஸ் ஓகே இன்ஆக்டிவேட் தி பிவி பிவி போலியோ வைரஸ் இன்றைக்கி நம்ம போடுற மாதிரி இல்லையா ஓரல் போலியோ ஓரல் போலியோனா வாய் வெளியே போகிறோம் ஓகே வாய் வெளியே ட்ராப்லெட்ஸ் கொடுப்பாங்க வருஷத்துக்கு ஓகேவா இயர்லீஸ் டூஸ் ஓகேவா ஏ வருஷத்துக்கு இரண்டு முறை வந்து எனது போலியோ சென்டர்ஸ்க்கு கண்டெக்ட் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துட்டு வராங்க இன்றைக்கி போலியோ வந்து ஆல்மோஸ்ட் எராடிகேட்டட் இன் இன் அவர் கண்ட்ரி ஓகேவா வேர்ல்டு வைஸ் வந்து நம்ம இதை பார்த்து நம்மளுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ப்ரௌடாகவும் இருக்குது அண்ட் ஆல்சோ அதர் கண்ட்ரிஸ் வந்து நம்மளை வந்து வியப்பாக பார்க்குறாங்க ஓகேவா போலியோவை எப்படி கண்ட்ரோல் பண்ணாங்க அப்படின்றதுல நம்ம பெரிய சக்ஸஸான ஒரு மெத்தட் நெக்ஸ்ட் சப்யூனிட் வேக்சின்ஸ் ப்யூரிஃபைடு ஆன்டிஜன் ஆன்டிஜன் வந்து பியூரிஃபை பண்ணணும் பியூரிஃபைனா என்னது ஏதாவது பண்ணி அதை என்ன பண்ணுறது எல்லாம் அப்படியே இருக்கும் ஆனால் இன்ஃபெக்டிவ் நேச்சர் இல்லாத அளவுக்கு என்ன பண்ணுறது அது பண்ணிடுறது பண்ணிக்கிறது பி வேக்சின் தே கேன் கால் அது பி ஓகேவா அது பி ஸோ மோஸ்ட்லி இந்த வேக்சின் வந்து என்ன பண்ணணும் லிவர் அட்டாக் பண்ணி நம்மளுக்கு ஜாண்டிஸ் கொடுக்கக்கூடியது ஸோ அந்த மீதான இதுதான் அது ஸோ இந்த அதற்கு அந்த நோய் அந்த நோய்க்காக யூஸ் பண்ணக்கூடிய டிசீஸ் தான் அது வேக்சின் தானது ஹெப்பாரைஸ் பி வேக்சின் ஓகேவா ரைட் டாக்டாய்ட் இன்ஆக்டிவேட்டட் ஆக்டிவேட்டட் ஆன்டிஜன் ஓகேவா ஸோ இன்ஆக்டிவேட்டடாக இருக்கக்கூடியது ஸோ டாக்ஸிக் இருக்கும் ஆனால் என்ன இருக்கும் அது இன்னாக்டிவாக இருக்கும் டெட்டானஸ் டாக்ஸைட் ஓகேவா டெட்டானஸ் டெட்டானஸ் அப்படின்றது மசில்ஸ் ஸ்காம்பிங் இரு மசில்ஸ் பிடிச்சிக்கிறது அந்த மாரியான நோய் டிப்தீரியான்றது தொண்டையில் வரக்கூடிய தொண்டை கட்டுதல் தொண்டையில் த்ரோ இன்ஃபெக்ஷன்ஸ் இன்ஃபெக்ஷன்ஸ்ல இருக்கக்கூடியது டிப்தீரியா டாக்ஸைட் டிப்தீரியா ஸோ சி தீஸ் ஆர் த சம் ஆஃப் த வேக்சின் கெட் ஃப்ரம் தி மைக்ரோப்ஸ் சாரி கெட் ஃப்ரம் தி மைக்ரோப்ஸ் இன்ஆக்டிவேட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறோம் மைக்ரோப்ஸ் இன்வாக்டிவேட் பண்ணி அதில் இருந்து பெறப்படக்கூடிய சில வேக்சின்ஸ் இருக்குது கில்டு வேக்சின்ஸ் இருக்குது ஸோ தீஸ் ஆர் த வேக்சின்ஸ் யூஸ்வார் சம் ஆஃப் த டிசீஸ்க்கு வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணிட்டு வரோம் இன்றைக்கி ஓகேவா ரைட் நவ் மைக்ரோப்ஸ் அண்டு டிசீஸஸ் ஓகே ஸோ மைக்ரோப்ஸும் அண்ட் டிசீஸும் என்னென்ன என்னென்ன மைக்ரோப்ஸ்னால் என்ன மைக்ரோப்ஸ்னால் வரக்கூடிய என்னென்ன டிசீஸ் வருது வாட் ஆர் த மைக்ரோப்ஸ் இன் த வேர்ல்டு உலகத்தில் என்னென்ன மைக்ரோப்ஸ் இருக்குது அதனால் வரக்கூடிய டிசீஸ் என்ன அதை எப்படிதான் கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் த டிசீஸ் டிஸ் அகேன் அகெயின்ஸ் அப்படின்னா ஈஸ் அப்படின்னா கம்ஃபோர்ட் டிஸ்ஈசி அப்படின்னா என்னது டிஸ்கம்ஃபோர்ட் அப்படின்னு ஒருத்தோம் ஓகே நீ ஒரு இடத்துல கம்ஃபர்டபுளாக இருக்கியா அன்கம்ஃபர்டபுளாக அன்கம்ஃபர்டபுள் ஃபீல் பண்ணோம்ல அதுக்கு பேது டிசீஸ் அப்படின்னா கேன் பி டிஃபைன் அஸ் த இம்பார்ட்டன்ட் ஆர் மால் ஃபங்க்ஷனிங் ஆஃப் தி நார்மல் ஸ்டேட் ஓகே நம்மளுடைய நார்மலான ஃபங்க்ஷனை ஒழுங்காக நடக்காமல் அது பாதிக்கப்படுச்சுன்னா அதுக்கு பேர் டிசீஸ் அப்படின்னும் ஓகே ரைட் இதில் பாருங்கள் இந்த டிசீஸ் கேன் பி கேட்டகரைஸ்டு பேஸ்ட் ஆன் எதை வச்சு கேட்டகரைஸ் பண்ணுற மாதிரி ஆஃப் அக்கரன்ஸ் எங்கே விரைவு எங்கெங்கெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு எங்கே காணப்படுது அதை வச்சு தே கேன் கிளாஸிஃபைட் என்டமிக் எபிடமிக் பேண்டமிக் அதர்வைஸ் கால்ட்னது ஸ்போராடிக் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து நம்ம பின்னாடி இந்த இதில் பார்ப்போம் ஓகே என்னென்ன ரைட் வெதர் இன்ஃபெக்டியஸ் ஆர் நான் இன்ஃபெக்டியஸ் ஓகே தொற்று நோயா ஓகே ஒருத்தர் இன்னொருத்தவங்களுக்கு பரவக்கூடியது இன்ஃபெக்டட்னா அந்த நான் இன்ஃபெக்டியஸ் நோய்ஸா ஓகே அந்த மாதிரி இருக்கும் ஓகே டைப்ஸ் ஆஃப் பேதஜன் என்ன ஆர்கானிசம் மூலியமாக ஆனால் அது நம்மளுக்கு டிசீஸ் வருது ஏதர் பேக்டீரியாவாக வைரலாக ஃபங்கை ஆர் ப்ரொடியூஸ் ஓவான் இன்ஃபெஷன்ஸ் ஸோ இந்த மாரி வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் பேதன் இஸ் ரெஸ்பான்ஸ் ஃபார் அவர் டிசீசஸ் ஓகே நவ் டிரான்ஸ்மிட்டிங் ஏஜென்ட்ஸ் இந்தமாரி இந்த டிசீஸ் பரவும் போது அந்த டிசீஸ் மைக்ரோப்ஸ் மூலியம் வரும்போது அந்த மைக்ரோப்ஸ் அல்லது அந்த டிசீஸ் வந்து யார் மூலயமா பரவுது அப்படின்னு பார்க்கணும் ஏதர் ஏர்பான் காற்று மூலியமாக பரவலா அல்லது வாட்டர் பான் ஆர் வெக்டார் பான் ஓகே அந்த டிசீஸ் வந்து காற்று மூலயமா பரவாயில்ல ஏர்பான் மூலியம்லாம் அதர் இஸ் வெக்டார் வெக்டார்ன்னு யார் வேறணும் மஸ்கிட்டோஸ் இவங்க தான் என்னது வெக்டார்ஸ் அவங்க மூலியமாகவும் பரவலாம் ஓகே ரைட் ஸ்பார் கிளாஸிஃபிகேஷன் டிசீஸ் பேஸ்ட் ஆன் தி அக்கரன்ஸ் ஸோ எப்படி வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க ஓகே அதை பாருங்கள் பேஸ்டாக தி அது அக்கரன்ஸ் காண எங்கே காணப்படுது எங்க டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகியிருக்குன்றத வச்சு முதல்ல வந்து எண்டமிக் எண்டமிக் அப்படின்றது ரொம்ப இது கிடையாது ஒரு குறிப்பிட்ட பர்டிகுலர் லேண்ட் ஏரியாவில் மட்டும் பர்டிகுலர் குரூப் ஆஃப் பீப்பிள்ஸ் மட்டும் வர்றது டிசீஸ் விச் இஸ் இன் இ சர்டன் ஜியோக்ராபிகல் ஏரியா அஃபெக்ட் அஃபெக்டிய ஃபீவர் நம்பர் ரொம்ப கம்மியான பீப்பு அந்த ஜியாகிரபி அந்த லேண்ட் சம்மந்தப்பட்ட ஒரு பர்டிகுலர் லேண்டிங்கில் வளரக்கூடிய மக்களுக்கு மட்டும் வரக்கூடியது ஓகே இது இது லோ இன்சிடன்ஸ் ஆஃப் அக்கரன்ஸ் காய்டர் அண்டு சப் ஹிமாலயன் ரீஜன்ஸ் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹிமாலயாஸில் அதாவது வந்து நம்மளுடைய உங்களுக்கு ஹிமாலயாஸ் இமயமலயத்தில் அதோட அடிவாரத்தில் அதில் வளரக்கூடிய பீப்புள்ஸ்க்கு வந்து காய்டர் காய்டர் அப்படின்னும் போது நம்ம கழுத்தில் கீழே வந்து தைராய்டு வந்து வீங்கி போயிருங்க தைராய்டு வந்து பல்ஜ் ஆகி கழுத்தில் வந்து ஒரு கட்டி மீதி ஒரு மதி உருவாகும் இதுக்கு பேர் தான் காய்டர் இது எதனால் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூ டு த இன்சஃபிஷியன்ட் ஆஃப் அயோடின் நம்ம உடம்புல அயோடீன் கண்டன்ட் கம்மியாக இருக்கும் போது இது ஏற்படும் ஸோ அங்கே இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் அங்கே இருக்க சாயில் இருந்து அவங்க யூஸ் பண்ணக்கூடிய வாட்டரில் அல்லது சால்ட்டில் வந்து அயோடின்ஸ் வந்து கம்மியாக இருக்குது ஸோ அந்த அயோடின்ஸ் கம்மியாக இருக்கறனால அங்கே இருக்க பீப்புளுக்கு வந்து ரொம்ப அதிகமாக காணப்படுகிறது எது காய்டர் நான் கொடுத்தது எபிடமிக் ஓகேயா ஸோ எபிடமிக் கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகிருக்குது ஒரு ஒரு அளவுக்கு மொ மொச்சம் ஒரு ஒரு நாடு அளவுக்கு வச்சுக்கலாம் ஒரு கன்ட்ரி அளவுக்கு முதல்ல வந்து ஒரு ஏரியா சொன்னோம் இது ஒரு அளவுக்கு வச்சுக்கோங்க இட்ஸ் விச் பிரேக்ஸ் அவுட் த அஃபக்ட் த லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்பிள் இன் யா பர்டிகுலர் ஜியாகிரப் ரீஜியன் அண்ட் ஸ்ப்ரெட்ஸ் அட் த சேம் டைம் ஒரே நேரத்தில் ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் உள்ள ஒரு ஃபீவர் வருதுன்னு சொல்லுவேன் சொல்லணும் டெங்கு டெங்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் டைமில் வந்து நம்ம ஏரியாவில் சவுத் அண்ட் நார்த் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் சீசன் மட்டும் ரொம்ப ஹெவியாக எல்லாத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகியிருக்கும் அது வந்து அந்த மாரி இருக்கும் இட்ஸ் கால் என்னது அந்த மானஸ் எபிடமிக் அடுத்து வந்து வந்து பேண்டமிக் பேண்டமிக் இன்றைக்கு சொல்லி முக்கியமான வார்த்தை பேண்டமிக் பீரியட் பேண்டமிக் பீரியட்னு சொல்கிறோம் எதை கொரோனாவை ஒய் இட் இஸ் கால் இஸ் அ பேண்டமிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஸ்ப்ரெட் ஆல் ஓவர் த வேர்ல்டு உலகம் முழுவதும் பரவி எல்லாத்துக்கும் அந்த நோய் வந்து பரவி அனைவருக்கும் எனது டிசீஸை இன்ஃபெக்ட் பண்ணியிருக்கு டிசீஸ் விச் இஸ் ஒயிட்லி டிஸ்ட்ரிபியூட்டட் ஆன் எ குளோபல் ஸ்கேல் அஸ் அக்யூர்டு எக்ஸாம்பிள் வந்து நம்மளுக்கு வந்து அக்யூர்ட் இம்யூனோ என்னது டெஃபிஷியன்சி சின்ரோம் எய்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இனிமேல் கொரோனாவும் கொடுப்பாங்க ஓகேங்களா ஸோ கொரோனா இஸ் கால் ஆஃப் தான் என்னது பேண்டமிக் டிசீஸ் உலகத்தில் எல்லாருக்கும் அடுத்து அடுத்தது ஸ்பொராடிக் ஓகேவா ரொம்ப ஈஸி ஓகேவா ஸ்பொராடிக் வந்து கிட்டத்தட்ட இதேமாதிரி தான் பட் டிசீஸ் விச் அக்கர் அக்கேஷ்னலி அப்பப்போ அக்கேஷ்னலாக சீசனலாக மலேரியா காலரா இது வந்து உலகங்களும் இருக்குது ஏன்னா ஒரே நேரத்தில் இருக்காது இப்போ எல்லாத்துக்கும் மலேரியா இருப்போன்னா மலையாக இருக்காது அக்கேஷனாக எல்லாத்துக்குமே இருக்கும் எல்லா கண்ட்ரிலையும் இருக்கும் அப்பப்போ அது வெளியே தோன்றும் ஓகேவா திட் இஸ் கால் இஸ் ஒன் அக்கரன்ஸ் இருக்கிறத பொறுத்து நம்ம சொல்கிறோம் அடுத்து பாருங்களேன் இந்த மோட்டர் நூலில் சில டேஸ் கொடுத்துருக்காங்க என்னென்னக்கு செலிப்ரேட் பண்ணுறாங்க வேர்ல்டு ஹெல்த் டே எனக்கு செவன்த் ஏப்ரல் ஓகே அண்ட் வந்து வேர்ல்டு மலேரியா டே டுவெண்ட்டி ஃபிஃப்த் ஏப்ரல் இப்போ வந்து போலியோக்கப்புறம் இப்போ மலேரியா வந்து நம்ம நாட்டில் வந்து அதோடய பர்சன்டேஜ் இன்ஃபெக்டிவ் பர்சன்டேஜ் வந்து குறைந்துட்டு வருதுன்னு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க இப்போ ரீசெண்டாக ஓகே நான் த வேர்ல்டு எய்ட்ஸ் டே டிசம்பர் ஒன் ஓகேவா இப்போ தான் வந்துட்டு போச்சு உங்களுக்கு ஃபேமிலியாக தெரியும் ஓகே நான் வேர்ல்டு ஆன்டி டியூபர் க்ளோசிஸ் டே ஓகே டியூபர் க்ளோஸ் ரொம்ப முக்கியம் இன்றைக்கி வந்து இது வந்து சில பேர் வந்து அசால்ட்டாக இருக்காங்க டிபி இட் வில் அஃபெக்ட் அவர் ஹெல்த் பாடி ஹெல்த் அஃபெக்ட் பண்ணக்கூடியது இஸ் டுவெண்ட்டி ஃபோர்த் மார்ச் வந்து இதை செலிப்ரேட் பண்ணுறாங்க இது செலிப்ரேட் பண்ணுறது முக்கியமாக நோக்கம் என்னென்னா இந்த டிசீஸை பற்றியான அவேர்னஸை மக்கள்கிட்ட கொண்டு போய் இந்த டிசீஸ்லேருந்து எப்படி ரெக்கவர் ஆகுது எப்படி வந்து நம்மளுக்கு வந்து வாட் ஆர் த ஸ்டெப்ஸ் வில் பி டேக்கன் டு தி நெக்ஸ்ட் அப்படின்றத பற்றியான செயல்பாடுகளுக்கான ஒரு டேயாக தான் அதை நம்ம செலிப்ரேட் பண்ணணும் ஓகேவா இந்த டேஸில் வந்து இந்த மாதிரியான ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்க என்ன எடுப்பாங்க எப்படி இந்த டிசீஸ் கண்ட்ரோல் பண்ணலாம் ஹவு கேன் வில் பி இன் இது ரெட்டிஃபை ஃப்ரம் திஸ் ஓகே நெக்ஸ்ட் இந்த மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் டிசீஸ் ஓகே டிசீஸ் வந்து எப்படி பரவ எப்படி இருக்குது ஓகே டிஸ்டர்பன்ஸ் பண்ணுது ஓகே அதோடைய லைஃப் எப்படி அதோடய பீரியட்ஸ் ஆஃப் க்ரோத் எவ்வளோ நாள் இருக்குது அப்படின்றது தான் இதை பார்க்க போகிறோம் ஓகே ரைட் ஃபஸ்ட்டு வாங்க கம்யூனிகபிலிட்டி ஆஃப் டிசீஸ் இந்த டிசீஸ் வந்து கம்யூனிகபிளாக கம்யூனிகபுளாக பரவ தொற்றக்கூடியது ஒருத்தர் ஒன்று இன்னொருத்தர் பரவக்கூடியதா அது நான் கம்யூனிக்கபுளா இந்த இன்ஃபெக்ட் டிசீஸ் ஆர் கம்யூனிகபிள் டிசீஸ் தே ஆர் காஸ்டு பை எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் லைக் பேத்தஜெனிக் ஆர்கானிசம் யாருமே பரவாயில்ல வெளியில் வெளியில் வந்து பரவக்கூடியது எல்லாமே என்னது கம்யூனிகபிள் டிசீஸ் இருக்கும் எக்ஸாம்பிள் பேக்டீரியா வைரஸ் பெக்டாஸ் அண்டு பேரசைட்ஸ் இன்வைடிங் த பாடி அண்டு காஸிங் த டிசீஸ் எக்ஸாம்பிள் என்ன டிசீஸ் காஸ் பண்ணலாம் இன்ஃப்ளூயன்ஸா ஃபீவர் டியூபர்க்ளோசிஸ் சிக்கன் பா சிக்கன் பாக்ஸ் அம்மை சொல்லுவோம் ஓகே காலரா நியமோனியா ஃபீவர் மலேரியா எக்ஸெட்ரா ஸோ இதுமாரி வெளியிலேருந்து ஒருத்தவங்களுக்கு பரவக் குடிக்கும் இந்த டிசீஸ் எல்லாமே அடுத்தவங்களுக்கு பரவும் ஓகேயா நான் டிசீஸ் ஆர் நான் கம்யூனிகபிள் டிசீஸ் பரவாது தி ஆர் காசுபிள் இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் நம்ம உடம்புக்குள்ளே இப்போ எனக்கு ஒரு வயத்த வழி இல்லைன்னா இன்னொருத்தவங்க வயத்த வலி பரவாது ஓகேங்களா அதுமாதிரி மால் ஃபங்க்ஷனிங் ஆஃப் ஆர்கன்ஸ் எனக்கு வந்து கிட்னி சரியாக ஃபங்க்ஷன் ஆகல ஏன்னா பக்கத்தில் உட்கொருத்தையும் பக்கத்தில் உட்காந்தா அவனுக்கு கிட்னி ஃபங்க்ஷன் போயிருமா அப்படி கிடையாது ஸோ தட் இஸ் அவர் இன்டர்னல் ஆர்கன்ஸ் வந்து சரியாக ஃபங்க்ஷன் ஆகாமல் இருக்கிறது ஓகே ஸோ இட் வில் பி என் வெரி இம்பார்ட்டன்ட் தி ஆர் காஸ்ட் பை இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் லைக் என்னது மால் ஃபங்க்ஷனிங் ஆஃப் ஆர்கன்ஸ் ஜெனடிக்கல் காசஸ் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள் மால் ஃபங்க்ஷனிங் ஆர்கன்ஸ் வந்து சரியாக ஃபங்க்ஷன் ஆகாது ஜெனெட்டிக்கல் காசஸ் சில டிசீஸ் வந்து ஜெனெட்டிக்கல் டிசீஸாக இருக்கும் ஓகே அது வந்து பரம்பரையாக இருக்கும் அது வந்து இன்னொருத்தவங்களுக்கு பரம்பராது ஜெனெட்டிக்கல் மூலியமாக வரக்கூடியது இல்லை ஜெனடிக்கல் டிசார்டர்ஸ் நம்மளுக்கு உடம்புல ஏற்படலாம் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஹார்மோன் செக்யினேஷன் சரியா இல்லைனா நம்மளோடய க்ரோத்தை ஒருத்த குட்டையாக இருக்காங்க அவன் பக்கத்தில் இருந்தால் நம்ம குட்டையாக இருமா எல்லா இடத்தையும் ஒன்று நம்ம வேகமாக வளர்ந்துருக்கேன் ஹைட்டை ரொம்ப ஹைட்டாக வளர்ந்துருக்கேன் அப்படின்னா அவன் பக்கத்தில் வந்து அந்த நம்மளுக்கு ஹைட்டு பார்த்துருவோம் அப்படி கிடையாது அப்புறம் இதெல்லாம் வந்து ஹார்மோனல் இம்பாலன்ஸிங்கனால் ஏற்படக்கூடியது இது பரவாது இம்யூன் சிஸ்டம் டிஃபெக்ட்டு ஓகே இதனால் வரக்கூடியது டயபெட்டிஸ் உங்களுக்கு தெரியும் டயபிட்டிஸ் எதனால் வருது அப்படின்னு எக்ன எஃபெக்ட்ங்கிறது கிட்னி அண்டு கொரோனரி ஹார்ட் டிசீஸ் ஹார்ட்டில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் ஸோ இதுவும் வந்து நூற்றனும் பரவாது ஹார்ட் டிசீஸ் அண்டு ஒபிசிட்டி குண்டாக இருக்கிறது கேன்சர் காய்டர் தீஸ் ஆர் த காய்டர்லாம் வந்து நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி டிசீஸ் நம்ம சொல்ல மாதிரி இருப்பாரு அயோடின் டெஃபிஷியன்சிலாம் ஏற்படக்கூடியதுதான் காய்டர் ஸோ இந்த மாதிரி கேன்சர் கேன்சர்னும் இட்ஸ் நாட் வில் பி ஸ்ப்ரெட்டட் கேன்சரும் ஸ்ப்ரெட்டட் கிடையாது ஓகே ஸோ ஒபிசிட்டி ஒருத்தவங்க குண்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து இன்னொருத்தவங்க போய் பேசினாலும் குண்டாக மாட்டாங்க ஸோ இஸ் அ நான் கம்யூனிகபிள் டிசீஸ் அதவேஸ் கால் நான் இன்ஃபெக்டியஸ் டிசீஸ் அப்போ பொதுவாக வந்து டிசீஸ் வந்து பரவக்கூடிய நோய்கள் பரவாத நோய்கள் ஒன்று ரெண்டாக பிரிக்கிறாங்க அதில் பரவக்கூடிய நோய்களில் யார் முக்கிய காரணமாக இருக்காங்க மைக்ரோப்ஸ் வந்து ரெஸ்பான்சிபிளாக இருக்காங்க பாயிண்ட் ஆஃப் என்ட்ரி அண்ட் பிளேஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன் எது வழியாக எப்படி எது மூலியமாக நம் உடலுக்கு உள்ள நுழையுது எப்படி அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு பாருங்களேன்

அந்த மண்ணை நம்ம ஹேண்டில் பண்ணிவிட்டு இல்லை மண்ணை தொட்டுட்டு அதில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் ஹேண்ட் ஆஃப் சரியாக வாஷ் பண்ணலைனாலும் நம்மளுக்கு இந்த டிசீஸ் வரலாம் அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஃபிசிக்கல் கான்டாக்ட்னால் டைரெக்டாக டச் பண்ணுறது ஓகே ஸோ அந்த மூலியமாகவும் நம்மளுக்கு டிசீஸ் பரவதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நம்ம செக்ஷுவல் காண்டாக்ட் சில டிசீஸ் வந்து செக்ஷுவல் காண்டாக்ட் மூலியமாகவும் பரவும் ஆளுக்கு அந்த பர்சனோட நம்ம எந்த பர்சனோட செக்ஷுவல் கான்டாக்ட் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு அந்த இருக்க நோய் வந்து நம்மளுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அண்ட்ரோ இன்ஃபெக்டட் அனிமல்ஸ் ஓகே அனிமல்ஸ் மூலயமா பெட் அனிமல்ஸாக வளர்க்கணும் ஓகே இப்போ கொரோனாவே நம்ம முன்னாடி யோசிக்கணும் இன்னும் ஒரு அனிமல்ஸ் மூலிமா வந்திருக்கலாம் ஒரு அனிமலை சாப்பிட்டதுனால வந்துச்சு வந்திருக்கும் அப்படின்றது ஒரு ஒரு அன்கன்ஃபர்ட் சாரி கன்ஃபார்ம் பண்ணாத ஒரு விஷயமாக இன்னமும் நம்ம அதை பேசிக்கிட்டே இருக்காங்க ஓகேவா ரைட் நெக்ஸ்ட்டு தே மேபி ஆர்கன் ஸ்பெசிஃபிக் டிஷ்ஷூ ஸ்பெசிஃபிக் ஓகேவா இது வந்து ஒவ்வொரு ஆர்கனை எந்த ஆர்கனை எதாவது பர்டிகுலர் ஆர்கனை அட்டாக் பண்ணலாம் இது டிஷ்ஷுவை அட்டாக் பண்ணக்கூடியதாக இருக்கும் ஓகேவா ரைட் ரிசர்வேர் ஆஃப் இன்ஃபெக்ஷன் ஓகே ரிசர்வ் ஆகினா அது உங்களுக்கு தெரியும் ரிசர்வ் ரிசர்வ் பண்ணி வைக்கிறது சேமிச்சு இஃப் இஃப் இன்ஃபெக்ஷன் ரெஃபர்ஸ் டு த ஸ்பெசிஃபிக் என்வரான்மெண்ட் இன் விச் பேஜர் கேன் கேன் த்ரைவ் வெல் மல்டிப்ளை வித்வுட் காசிங் டிசீஸ் ஒரு பர்டிகுலர் என்வார்மெண்ட்டில் பர்டிகுலர் கிளைமேட்டில் அது என்ன பண்ணணும் அப்படியே ரிசர்வ்டு அப்படியே வந்து அமைதி சேமிச்சு வைக்கப்பட்ட மாரி அப்படியே வந்து என்ன இட் கேன் மல்டிப்ளை இட்ஸ் ஓன் அதுவாகவே நம்ம இதை மல்டிப்ளை பண்ணோம் யாருக்கும் டிசீஸ் காஸ் பண்ணவே வேண்டிய தேவையில்லை ஒரு தண்ணி இருக்குது தண்ணியில் அது வாட்டி பெருக்கம் ஒரு கண்டாமேட்டர் வாட்டர் என்ன அந்த பேக்டீரியா அப்படியே அது பெருகு பெருக்கமடையும் தனக்குள்ளேயே மல்டிபிளிகேஷன் நடந்துகிட்டே இருக்கும் யாருக்கு டிசீஸ் காஸ் பண்ண அவசியம் இல்லை ஆனால் அந்த என்வரோமெண்ட்டில் அதுக்கு சூட்டபிளாக இருக்கணும் அடுத்து இன்குபேஷன் பீரியட் இன்குபேஷன் பீரியட் அப்படிங்கிறது இன்டர்வல் நம்மளுக்கு உள்ள நடைஞ்சிருக்கும் அப்போ சொல்கிறான் கொரோனாக்கு ஒரு ஃபோர்டீன் டேஸ் குவாரண்டைன் பீரியட் இருக்கணும் தனிமைப்படுத்தல் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் ஏன்னா அந்த ஃபோர்டீன் டேஸ் அது நம்ம உள்ளே வந்தது தெரியாது இப்போ இன்றைக்கி வந்து நம்ம உடம்புல வந்துருக்கலாம் கொரோனா அந்த வைரஸ் ஓகேவா பட் இட் நாட் காஸ்து எனி சிம்டம்ஸ் ஒரு டூ ஆர் த்ரீ டேஸ் கழிச்சோ ஒரு ஃபோர் டேஸ் கழிச்சோர் ஃபைவ் டேஸ் கழிச்சோ சிம்டம்ஸ் வரலாம் அப்போ அந்த உள்ளே நுழைஞ்சதுக்கும் அந்த சிம்டம்ஸ் வெளியே வரக்கூடிய அந்த காலக்கட்டத்துக்கும் இடையில பீரியட் தான் என்ன சொல்கிறோம் இன்குபேஷன் பீரியட் அப்படின்னு சொல்கிறோம் த இன்டர்வல் பிட்வீன் த இன்ஃபெக்ஷன் அண்ட் த ஃபஸ்ட் அப்பியரன்ஸ் ஆஃப் த டிசீஸ் இஸ் கால் இன்குபேஷன் ஓகே பீரியட் இட் மே வேரி ஃப்ரம் ஃபியூ ஹவர்ஸ் டு செவன் டேஸ் ஒரு சில மணி நேரங்களில் இருந்து சில நாட்கள் வரைக்கும் கூட அந்த இன்ஃபெக்ஷன் வந்து நம்மளுக்கு வெளியே தெரியலாம் நான் கொடுத்தது இன்ஃபெக்ஷன் இன்ஃபெக்ஷன் இஸ் என்ட்ரி அண்ட் டெவலப்மெண்ட் ஆர் மல்டிபிளிகேஷன் ஆஃப் த இன்ஃபெக்டிஸ் ஏஜென்ட்ஸ் இன் த ஹியூமன் அனிமல் ஏதாவது ஒரு ஆர்கானிசம் சப்ஸ்டன்ஸ் இருந்தாலும் உடம்பு உள்ள காஸ் பண்ணக்கூடியது டிசீஸ் காஸ் பண்ணிச்சுனா அந்த இதுக்கு பேர் என்ன பேர் வைக்கிறாங்க இன்ஃபெக்ஷன் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க ஓகே ரைட் நவ் வாட் ஆர் த ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் மைக்ரோப்ஸ் மைக்ரோவ்ஸ்னால என்னென்ன ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் ஏற்படுது பேத்தஜன் த காஸ்டு காஸ் டிசீஸ் இன் டூ வேஸ் என்னென்னது டிஷ்யூ டேமேஜ் பண்ணலாம் அல்லது டாக்ஸைட்ஸ் எஃபிக் பண்ணலாம் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய ஆர்கன் பார்ட்ஸில் இருக்கக்கூடிய டிஷ்யூஸை வந்து அஃபெக்ட் பண்ணலாம் இல்லைனா ஏதாவது டாக்சிக் சப்சன்ஸ் வந்து நம்மளால் அது ப்ரொடியூஸ் பண்ணலாம் அதில் என்ன ப்ரொட்யூஸ் பண்ணுவாங்க டிஷ்யூஸ் டேமேஜஸ் எப்படி வந்து நம்ம ஆர்கனில் இருக்க டிஷ்யூ ஒரு மெனி பேதிஜன்ஸ் டெஸ்ட்ராய் த டிஷ்யூஸ் ஆர் ஆர்கன்ஸ் ஆஃப் த பாடி காசிங் மார்ஃபாலஜிக்கல் அண்ட் ஃபங்க்ஷனல் டேமேஜஸ் ஸோ அது வெளி வெளித்தோட்டத்துலேயும் அந்த ஃபங்க்ஷனிலையும் நம்மளது பாதிக்குது அப்படின்னு பாருங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் பேக்டீரியா ஆஃப் பல்மரி டியூபர் டியூபர்க்ளோசிஸ் ஓகேவா ஸோ பல்மரி அப்படின்னும்போது எதை பாதிக்கக்கூடியது உங்களுக்கு நல்லாவே தெரியும் லங்ஸ்

லங்ஸ் அஃபெக்ட் பண்ணி நம்மளுக்கு அப்போ இதுதான் டிஷ்ஷூஸை பர்டிகுலர் டிஷ்ஷூ வந்து டேமேஜ் பண்ணுது ஒரு டாக்ஸின் செக்ரேஷன் ரொம்ப முக்கியமாக வாட் ஆர் த சாக் டாக்ஸிக்ஸ் வில் பி செக்ரேஷன்ஸ் ஓகே பார்த்தீங்களா மெனி பேஜன் பாய்ஸன்ஸ் கால் டாக்ஸின்ஸ் விச் காஸ் டிசூஸ் டேமேஜிஸ் லீடிட் டு டிசீஸ் ஓகே இதுதான் அதுதான் டாக்ஸிக் டிசூஸ் பண்ணலாம் ஓகே நவ் வி கோ டு தி வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் டிசீஸ் ஏர் பான்ண்ட் டிசீஸ் வாட்டர் பான் டிசீஸ் போகிறோம் இதை வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம் ஜஸ்ட் ஒரு லெட்டஸ்ட் நோ ஸ்டடி ஸ்டடியை தி இன்ஃபெக்ஷன் அக்கரன்ஸ் சிம்டம்ஸ் ப்ரிவென்டிவ் மெசஸ் ஃபார் த ஃபியூ ஏர் பால் வாட்டர் பான் வெக்டர் பான் அண்டு செக்ஸுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் ஓகேவா ஸோ இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம் தி டூ யூ நோ ராபர்ட் கோச் அப்படின்னு யார் இஸ் அ ஃபாதர் ஆஃப் பேக்டீரியாலஜிஸ்ட் இஸ் அ ஃபர்ஸ்ட் ஜெர்மன் ஸ்டடி நோ த ஹவு த தௌ காஸ் த டிசீஸ் ஓகே இவங்க தான் வந்து பேதஜென்ஸ் எப்படி வந்து டிசீஸை காஸ் பண்ணுது அப்படின்ற ஒரு பெரிய ஸ்டடி ரிசர்ச் பண்ணுவாங்க ராபர்ட் கோச் அதனால தான் வர சொல்கிறாங்க ஃபாதர் ஆஃப் பேக்ட்ரியாலஜி பேக்டீரியாலஜி இன் எயிட்டீன் செவன்டி சிக்ஸ் இ சோட் த டிசீஸ் கால் ஆந்த்ராக்ஸ் ஆஃப் தி ஷீப் வாஸ் டியூ டூ பேசுலஸ் ஆந்த்ராசிஸ் அவர் காலத்தில் இப்போ இன்னைக்கு எப்படி கொரோனா ஃபேமஸோ அந்த எயிட்டீன்ஸ் எண்டில் ஆல்மோஸ்ட் நைன்டீன் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஆந்த்ராக்ஸ் வந்து ரொம்ப ஃபேமிலியர் இது அதை பற்றி ஸ்டடி பண்ணி அதுக்கு காரணம் வந்து பேச்சுலஸ் ஆந்த்ராசிஸ் அப்படின்றத ஸோ எதாவது கண்டிப்பாக விட் எக்ஸிஸ் த பாஸ்டர் இந்த ஃபார்ம் ஆஃப் ப்ரொடக்ட் யூஸ் ஸ்டோர்ஸ் ஓகே அது பாஸ்டர்ஸ் தெரியும் ஓகே லூயிஸ் பாஸ்டர் தெரியுமா இல்லையா ஸோ அவர் ஒரு தான் அந்த நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த தே கேன் பி ஐடென்டிஃபை தி பேசலர்ஸ் ஆந்த்ராக்சஸ் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி ஓகேவா ஆந்த்ராக்ஸ் அப்படின் ஓகே ஸோ இன்னைக்கு என்ன பார்த்தோம் உங்களுக்கு தெரியும் ஸோ மைக்ரோப்ஸில் மைக்ரோப்ஸ்லாம் நம்மளுக்கு என்ன பெரிய அட்வான்டேஜஸ் இருக்குது மைக்ரோவ்ஸ்லேருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் வந்து அந்த அளவுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் பார்த்தோம் அப்புறம் மெடிசின்ஸ் ஆன்டிபயாட்டிக்ஸு வேக்சின்ஸ் ப்ரிப்ரேஷனில் மைக்ரோப்ஸோட ரோல் என்னென்னு பார்த்தோம் அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோப்ஸ் அண்டு டிசீசஸ் ஓகே ஸோ என்ன மாதிரியான டிசீசஸ் மைக்ரோப்ஸில் இருக்குது அப்படின்றத பார்த்தோம் ஓகேவா நவு கொடுத்தி லேட்டராக வந்து ஃபர்தராக எல்லாத்தையும் பார்ப்போம் ஓகேவா தேங்க்யூ தேங்க்யூ டே